Yay! 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 Pet Haldi Brahmanati!
மலையாள தேசம், மலையாள தேசம், மலையாள தேசம் விட்டு ஆளுட்டி மலைக்கு மேல்புறமாகவும் ஆகாச ஊரலை கீழ்புறமாகவும் அழகர்மலை காட்டுக்குள்ளே, அழகர்மலை காட்டுக்குள்ளே பதினெட்டு கல்வர்கள், பதினெட்டு கல்வர்கள் தான் பதினெட்டு கல்வர்கள் கழுத்தை போகல, பதினெட்டு படிகளை அமைத்து அழகர்மலை, அழகர்மலை, அழகர்மலை எனது இலை காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். எனது விழா கூட்டிலே பிறந்தவன் என் தம்பி ஆகப்பட்ட கொல்லிமலை சின்ன தம்பி. நான் கொல்லிமலை படித்துக்கூடிய நேரத்தில் யாதோ ஒரு பெண்ணாக பட்டம் என்னோட மகனே பெரிய கருப்ப சின்ன கருப்பாய் எங்க இருந்தாலும் நாட்டாமல் எல்லை கூத்தாச்ச வல்ல கோபுரகத்தில் வனத்துக்கு ஓடு ஓடு வர வேண்டும் மகனை என்று அழைத்திருக்கின்றாள். அந்த பெண்ணாகப்பட்டவர்களுக்கு என்ன ஆபத்து என்பது அறிய வேண்டும், தெரிய வேண்டும். இங்கிருந்தாங்க செல்ல வேண்டும் என்றால் வெகு தூரமாக இருக்கிற காலத்தினால குல விளக்கப்படி வேட்டையாடி கொண்டு செல்ல வேண்டும். தம்பி என்ன, யார் அவர் பெண்ணாகப்பட்டவள் ஆபத்து ஆபத்து அழைத்தாளா? அழைத்தாள். அன்பு உள்ளம் பேரியா உள்ளூரா? எந்த ஊரியா? உள்ளூரை சேர்ந்த பெருமாள் அவர்கள் இந்த பெரிய கருப்ப சின்ன கருப்பனுக்காக பணி காணிகள் செலுத்துகின்றார்கள். அவர்கள் எந்த காரியத்தினர் பணி காணிகள் செலுத்துகிறார்களோ அவர் குடும்பத்தை பெரிய கருப்பாளர்கள் பெற்று சின்ன கருப்புகள் பெற்று மகமாய் அவர்கள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்தப்படுகிறோம். அண்ணா கருப்பு, தம்பி கருப்பு, யாரோ ஒரு பெண்ணாக பட்டவள் ஆபத்து ஆபத்து ஆபத்தில் அழைத்தாளா? தம்பி நீ அழைத்த காலமே அந்த பெண்ணின் குரல் கேட்டது இருந்தபோதும் உன்னை விட்டு நான் என்றும் தனியாக சென்றதில்லை. அம்மா தம்பி இருவரது கனவிலும் கேட்ட குரல். இந்த வாரம் ஒரு நாடகம் போயிட்டேன். ஒரே குரல், தம்பி யாருக்கு ஆபத்து? அந்த பெண்ணுக்கு ஆபத்தா? ஆபத்தா. உனக்கு ஆபத்தா? ஆபத்தா. எனக்கு ஆபத்தா? யாருக்கு ஆபத்து என்று பார்க்க வேண்டும். பேரியா பேர் சொல்ல ஐயா அவர்கள் இந்த பதினெட்டாம் படி பெரிய கற்பனுக்கும் கொல்லிமலை சின்ன கற்பனுக்கும் ரசாஜ் அவர்கள் இந்த பெரிய கருப்பை சின்ன கருப்பனுக்காக படிக்காணிகள் செலுத்துகின்றார்கள். அழகர் சாமி அவர்கள் இந்த பெரிய கருப்பை சின்ன கருப்பனுக்காக படிக்காணிகள் செலுத்துகின்றார்கள். தன்னகருப்பு அவர்கள் எந்த முகம் போனாலும் தன்னகருப்பு செல்ல வேண்டும், வளர வேண்டும். குல விளக்கு அப்படி வேட்டையாடு செல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். தம்பி அந்த பெண்ணின் கூக்குரல் எங்கிருந்து வந்தது? தாமலை இல்லை கூத்தாச்சி பள்ளம் கோபுரகத்தில் இருந்து வருகின்றது. தம்பி அங்கே பார்த்தாயா? புறப்படும் பொன்னங்கி மலை. அந்த பொன்னங்கி மலையரமாக நம் குல வழக்கப்படி எப்படி செல்ல வேட்டைக்கு தேவையான ஆயுதங்கள் எப்படி எடுத்து வரும்? கோடாளி, அருவாள், சுத்தி, கடப்பாறை போன்ற ஆயுதங்கள். தம்பி தமாக போக வேண்டும், விடாதே. ஐயா பேரு அழகர் சாமி அவர்கள் இந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பனுக்காக படி காணிகள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த காரியத்தில் இந்த படி காணிகள் செய்திருக்கின்றார்களோ அந்த பெரிய கருப்பன் அருள் பெற்று சின்ன கருப்பு அருள் பெற்று மகமாய் அருள் பெற்று அன்னோட குடும்பத்தை எதுவும் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தப்பட்டு அண்ணா கருப்பு. அந்த பெண்ணாக பட்டமல் இருக்குமிடம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஆஹா
உலகம் மீனா அவர்கள் இதை பெரிய ஏற்பட சென்ற கருப்பாக படி கணிகள் செய்திருக்கிறார்கள். தான் சார் கோமதி அவர்கள் இந்த பெரிய ஏற்பட சென்ற கருப்பாக படி கணிகள் செய்திருக்கிறார்கள். பொன்னம்மா அவர்கள் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமிக்காக படிகரிக்க செத்துள்ளார்கள். அவர்கள் எதிர்த்து படிகரி செத்துறார்களோ அந்த காரியத்திற்கு முன்னோடியாக கருப்பசாமி என்று துணை இருப்பாராக. வா பூசாரி வாங்க. நித்தீஸ்வரர் அவர்கள் இந்த பெரிய கருப்பு சின்ன கருப்பிற்காக படிக்காட்கள் செய்கின்றார்கள். உங்களுக்காக கொஞ்ச நேரம் திண்ணூர் வாங்கிக்கிங்க. இந்த பெரிய கருப்பசன கருப்பிடம் காணிக்கை செலுத்தி பெற்று சென்றால் ஒவ்வொரு ஆளா வர வேண்டாம். ஐதீகம் எல்லாரும் காணிக்கை செலுத்தி சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இடத்துல திண்ணீர் வாங்கிக்கொள்ளுங்க. ஏழு கிரகத்தை தொட்டுக்கு உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் வாங்க. அப்படி முன்னாடி வாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். பின்னாடி நிற்கிறவங்கள வாங்கம்மா. எல்லாரும் உங்க திண்ணீர் வாங்கிட்டு உட்காந்து பாருங்க. வாங்க. அப்படியே காணிக்க கொடுக்குறவங்க பேரை சொல்லுங்க. பேரை சொல்லி வாழ்த்தலாம். வாங்க உங்களுக்காக கொஞ்ச நேரம் திருநூறு வாங்கிக்கிங்க. வாங்கம்மா எல்லாரும் வாங்க. வாங்க ஒரு கையில் எடுத்து ஒரு திண்ணீர் பூசக்கூடாது. வாங்க வாங்கம்மா எல்லாரும் வாங்க. ஆமா வாங்க. சிறு குழந்தை வச்சிருந்தே தூக்கிட்டு வந்து திண்ணீர் வாங்கிருங்க. யாரும் வாங்கிட்டு வர திண்ணீர் வாங்கி வைக்கக்கூடாது. சின்ன கருப்பு நீனு கொடுப்பா பாப்பா. கூட்டம் நிறைய இருக்குது. வாங்க நீங்களே செடியை கலைத்து சன்னாயம் ஒன்று விட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். எப்படி மலையோரமாய் தம்பி இறங்கி மலையோரமா மலையோரமா வைத்த கண்ணில் என்ன மாட்டியது மாட்டம் ஏமாட்டம். நாடைக்கு வைத்த கண்ணிலே கருமுருவி அவிழ்த்து விடு. அவிழ்த்து விட்டு சின்னஞ்சிறிய பறவை பறவைக்காக வைத்தாலும் மாறுபட்டு விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படியா அம்மா தினேசே மிருகங்களுக்காக வைக்க வேண்டும்.
ஆச்சரியம் ஆச்சரியம் மாடுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது வெள்ள மயிலாகப்பட்டது துள்ளி குதித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது தம்பி காடைக்கு கண்டி வைத்தோம் கருமுருவி சிட்டுக்கு கண்டி வைத்தோம் சிறுகுருவி சின்ன குருவி பெரிய வேட்டை எதிர்நோக்கி ஒரு மாடுக்கு கண்டி வைக்க வேண்டிய வேலையிலே ஒரு மானாகப்பட்டது வெள்ளை மயிலாக மாறியது அந்த வெள்ளை மயிலாகப்பட்டது சங்கம் முதல் நோக்கி என்னை தொட்டுப்பா தொட்டுப்பார் என்று சபதம் தம்பி தம்பி சின்ன இருப்பா அந்த முயலை விடக்கூடாது முயலில் கருவை அறுக்க வேண்டும் கருவை அறுத்து அந்த வெள்ளை முயல் அதன் ஈரலை பிடிக்கி நெய்யிலை வாட்டி தம்பி அந்த வெள்ளை முயலை அதோ பார் எப்படி சென்று கொண்டிருக்கிறது எப்படி 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 என்ன தொட்டுப்பார் என்ன தொட்டுப்பார் என்று சபதமிட்டுக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வெள்ளை முயலுக்கு எப்படி எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஏ மாற்றங்கள் வரலாமா கூடாது நீ அந்த புறம் வாசல் செல் நான் இந்த புறம் வாசல் புறப்படு முயல் கருவை அடைக்க வேண்டும் அந்த புயலை அங்கே ஓடுமா ஒரு தேவியின் சொல்லக்கூடிய அம்மை போட்டு இந்த ஊரை அழிந்துவிடும் தாய்க்கு பிடித்தது தாலாட்டு தம்பி ஊனாங்கொடி எடுத்து ஊந்தல் கட்டி சங்க மலர் சேகரித்து சேகரிச்சாச்சு சேகரிச்சாச்சா ஆமா சாமி அன்பு உள்ளங்களை தயவு செய்து எங்களை ஒரு நடிகராக பார்க்காமல் நம்ம வீட்டில் ஒருத்தர் அம்மா பட்டுச்சு என்ன பண்ணுவோம் பேப்பில மெத்தை அமைத்து மஞ்சத்துணியால் பட்டுடுத்தி தாயே ஆத்தா உன் ஆலய வாசல் வந்து அன்றைய தினம் உனக்கு நடக்கக்கூடிய முதல் அபிஷேகத்தில் இருந்த மஞ்சள் நீர் வாங்கி வந்து என் வீடெல்லாம் தெளித்து தாயே நீ போட்டிருக்கின்ற அந்த மாரியாகப்பட்டது என் மீது இறங்க வேண்டும் என்னை விட்டு அகல வேண்டும் ஆத்தாவை மனங்குறிந்து ஆமா வருந்து விட்டோம் அதனால அன்பு உள்ளங்கள் எல்லாம் அப்படியே தலாட்டு வரை கைதட்டுக்கமா எல்லாரும் கைதட்டுக்கமா பெற்றுகள் அந்த குழந்தைகளும் தான் தாயாருக்கு தலாட்டு படக்கூடிய நேரம் எப்படி மாறி கண்ணீரே அறிறறிறாரே
மன்னராரி கண்ணீனபமணி இன் கண்ணார கற்பகமே
தாயே நான் எதற்காக இந்த நார்த்தாமலை எல்லையில் ஏழு பெண்மக்களாக அவதாரம் எடுத்தேன் தெரியுமா சொல்லுங்கள் அம்மா இந்த நார்த்தாமலை எல்லையில் மயூசாசுரன் என்ற அரக்கனுடைய அட்டகாசம் அதிகரித்து விட்டது அப்படியா ஆண்டவருக்கு இருக்கக்கூடாது என்று அழித்து வருகிறான் தாய் என்றும் தங்கை என்றும் பாராமல் இளம் பெண்களுடைய கற்புகளை சூறையாடி வருகிறான் தாயே அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும் மகனே பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்றால் நான் கேட்ட பொருள்கள் அனைத்தும் வெகு சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் நீங்க கேட்ட பொருள் கொண்டு வந்தோம் தாயே அதுவரையிலும் இந்த எல்லையுடைய காவல் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே ஆகட்டும் நீங்கள் சென்று வரும் வழியில் ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் தாயே என்று ஒரு ஓசை கேட்டால் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்று உங்களை காப்பாற்றுவேன் மகனே ஆகட்டும் அது மட்டுமல்லாமல் இந்த ஏழு தெய்வ ஏழு பெண்களும் ஒரு சக்தியாக உருமாற வேண்டும் தெய்வ சக்தியாக உருமாற வேண்டும் தாயே ஆகையால் தாங்கள் சொன்னது போல அந்த மகிஷாசுர அரக்கன் அழிக்க வேண்டும் அப்படியானால் இந்த ஏழு சக்தியும் ஒரு சக்தியாக மாற வேண்டும் அது தங்கள் ஆசியால் செய்கிற தாயே அப்படி ஆகட்டும் தம்பி தாய் சொன்னது கேட்டாயா இந்த ஏழு சக்தியும் ஒரு சக்தியாக மாற வேண்டும் அப்படி என்றால் தான் அந்த மகிஷாசுர அரக்கன் அழிக்க வேண்டும் அதற்காக அன்பு உள்ளங்கள் முன்பு அழைத்தது போல இந்த ஏழு சக்திக்கும் அருள் அளிக்கக்கூடிய வேலை தயவு செய்து அப்படியே எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா கொஞ்சம் நேரம் ஆடி வந்தவங்க தான் கரக எடுக்கணும் கோபியில சன்னதியில உட்கார்ந்துருக்கிறவங்க இந்த ரோட்டு பகுதியில் உட்கார்ந்துருக்கலாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா தயவு செய்து கிரகம் ஒன்று சேரக்கூடிய நேரம் மகிஷாசுர அரக்கன் அழியக்கூடிய நேரம் அப்படி எல்லாரும் முன்னாடி வாங்க கொஞ்சம் அப்படி எழுந்திருச்ச முன்னாடி வாங்க இல்ல பிரிஞ்சிருக்க வேண்டாம் முன்பதாக ஆடி வந்த கரகங்கள் உனக்கேத்த பெண்கள் இந்த கூட்டத்தில் யார் என்பதை துள்ளி குதித்து வந்து உடைய கரகத்தை எடுத்தாட வேண்டும் தாயே மலையாளம்
சபையை மகமாகி அதாவது எல்லா ஊருலையும் சின்ன குழந்தை சாமி அழைக்கணும்னு ஏழு குழந்தை நிப்பாட்டி மஞ்சத்தண்ணி ஊத்தி வேப்பிலே கொடுத்து கொலவ சத்தம் போட்டு ஆத்தால வருந்தி அழைப்போம். ஆனா நம்ம ஊர்ல நம்ம ஊர் மந்தகில குடியிருக்கால முத்து மாறி அழைக்காமலே சின்னஞ்சிறு குழந்தை மேல ஆடி வந்துட்டா அதுக்காகவே கைதட்டலாமே. இல்ல கைதட்டலாம், ஏன்னா எந்த ஊர்லயும் நடக்காத சிறப்பு நம்ம ஊருக்கு நடந்திருக்கு. சின்னஞ்சிறு குழந்தை மேல ஆத்தாவை இறக்கணும்னு நினைச்சோம். ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கு சாமி. அங்கத்த ஒண்ணு செத்துறாங்க. அல்ல இந்த சொந்தக்காரங்க கொஞ்சம் வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏழு ஒரு தெய்வமும் நம்ம ஊர் சின்னஞ்சிறு குழந்தை மேல ஆடி வந்திருக்கு. நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும் பொழுது அந்த ஆத்தா முத்துமாரிய மனசு நினைச்சிட்டு இந்த குழந்தைகள்கிட்ட ஏதோ ஒரு குழந்தைகள்கிட்ட ஒரு சொம்பு தண்ணி வாங்கி பிடிச்சிட்டு போனோம்னா ஆத்தா முத்துமாரி நம்ம எந்த காரியத்துக்கு போறோமோ அந்த காரியத்துக்கு முன்னோடியா நிப்பா. எல்லாம் தட்டுங்கம்மா, சொல்ல தட்டுங்க, கைய தட்டுங்க. தாயே ஓம் சக்தி சொல்லுங்க. பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி ஓம் சக்தி, பராசக்தி தாயே மாறி அப்படி சொந்தக்கார வாங்கம்மா. இந்த குழந்தைய சொந்தக்கார வாங்க. இந்த கரகம் எடுத்த ஆடனுடைய சொந்த கரகம் அப்படி வாங்கம்மா. கொஞ்சம் எல்லாம் கை தட்டுங்களே, கை தட்டுங்க. நம்ம ஊர் தானே. அப்படி 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 அருமாறு அந்த கரகம் எடுத்தாரு குழந்தைகளை வீட்டு கூடி போயிடாதீங்க. அந்த கரக ஏழு கரகத்திற்கு ஏழு எலுமிச்சங்கனி இருக்குது, அந்த கனியை வாங்கிட்டு போக. அப்படி இல்லைம்மா, அவங்க இன்னும் மூணு செம்பு இருக்கு. இன்னும் ரெண்டு செம்பா அப்படியே போகல. அப்படி செம்பு புள்ள உள்ள எடுத்துரு கரகம் இருக்கட்டும். போட்டி கிடக்கா இருக்கா?
இல்லை இல்லை ஒன்றும் இருக்குது இல்லை. ஆமாம் கரகத்திரி பாட்டி அந்த கரகத்தை ம் ஒரு குழந்தை வந்துச்சு பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த குழந்தைய அனுப்புங்க மேடைக்கு. இந்த எலுமிச்சங்கனி வண்டி போக சொல்லுங்க. யாருமா அந்த பாப்பா? ஒரு பாப்பா சாமி வந்துச்சு போட்டு அமைக்கிட்டாங்க. யாரு? ஆமா இல்ல இல்ல இந்த குழந்தை வந்துச்சு. அந்த அந்த குழந்தை இது இல்ல இன்னொன்னு ரோஸ் கலர் நினைக்கிறேன். நம்ம தெய்வ வழிபாடு கொண்டு போக அதனாலதான் என்றும் மறவாதது தமிழுடைய பண்பாடு. அப்படியே கொடுத்துரு சாமி. இன்னொரு குழந்தை வந்துச்சு காணா. தமிழ் நாடகத்தினுடைய நாயகன் மகிஷாசுர அரக்கன் வரக்கூடிய நேரம் இது வரட்டவன் கோவர கத்தலை என்ற வனத்தில் வந்திருக்கிறான். ஒருத்தர் நாடகத்து போற நேரமெல்லாம் லேட்டாவே எந்திரிச்சு வர்றேன். அவனுக்கு நாளிலிருந்து ஒரு கை இப்படி இழுத்துக்கணும், ஒரு கால் இப்படி இழுத்துக்கிறேன்னா அந்த வரத்தை கொடு சாமி. வலது கால வலது கையை அவனுக்கு ஏற்கனவே இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு வரத்தை மட்டும் கொடு சாமி. அதான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இல்ல சாமி அங்கிட்டு உள்ள என்ன அக்கடா அக்கடா நீ நக்கடா நக்கடா என்னடா நாதாரியா பேசுற கடவுளுங்கிற கடவுள் தான்டா நீதானா சிவன் நற்றுக்கண்ணுக்கு நேரக நின்று சரி சாகாபரத்தை பெற்றேன். யாரு? நான் எப்படி பத்த பெத்தனா? நீ தானே பெத்தன்னு பெற்றேன்டா. சரி எப்படிதான் அந்த வரத்தை வாங்கினேன்? எப்படி வாங்கினேன் என்றால் வயதான மூதாட்டிக்கும் சரி எத்தனை வயசு இருக்கும்? 60 வயதான மூதாட்டிக்கும் 60 வயதான கிழவனுக்கும் கிழவனுக்கும் கிழவிக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். சரி அந்த 7 பெண் குழந்தையும் 7 இல்லத்தெய்வமாக மாற வேண்டும். சரி 7 இல்லத்தெய்வம் 1 ரூபம் பெற்றாதான் எனக்கு அழிவு என்ற நிச்சயத்தை சகாபரத்தை பெற்றேன். வாங்கினியா? வாங்கினே. நடந்துச்சா? நடக்குமா? நடக்குமா? நடக்க போகுது. நடக்கத்தான் போகுதா? இதுக்கு மேல எங்க நடக்கும்? நீ சாக போற கிளவே கிளவி பிள்ளை வைக்குமா? அது நடக்குமா? பெக்க முடியுமா? முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா நீ சோறு திங்கல சாமி. சத்தியமா நீ சோறு திங்கல. 60 எடுத்தன வேற ஏதாவது சாப்பிட்டுருக்கிறியே? இல்ல இவ்வளவுதான் விவரமா கேட்டிருக்கிறீங்க வரத்தை? அப்படி கேட்டதுனாலதானே முட்டாள் பைய சிவன். யாரு முட்டாள்? கொடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். சரி இருக்கட்டும். யாரோ? அப்ப உனக்கு சாவே இல்ல? சாவே சாவு உனக்கு எப்படி வரணும் பிரபு? வல்லற என்னத்த சொன்னேன்? அது ஏன்டா புரியாம தான்டா கேக்குறேன். உனக்கு சாமி மோகன குத்த 60 எடுத்து குத்து பாத்துக்க. இருக்கட்டும். ஏன் சாமி? யாரோ ஒருவன் சின்ன பருப்பாம் பருப்பா பெரிய பருப்பாம் சரி காக்கில துவரம் பருப்பாம் அழிப்பதற்கு பிறந்து வந்துள்ளார்களாமே அவர் யாரடாவன்? சாமி சாமி படிப்பேளுக சாமி எனக்கு ஒரு 20 கிலோ வாங்கி கொடு சாமி. கேட்டு சாமி எங்கடா போற? கேடிச்ச கட்டு வா. அரக்கனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணு. இல்லை பின்னாடி நிற்கிது சாமி. நீ வரையிலே எடுத்து வச்சுட்டோம் வண்டியை. இந்த ஆட்டோவில் ஏறாதீங்க, 4 வருஷம் சென்று தான் போகணும்.
தனி தனியா இருக்கறல உங்க முகர தெரிய மாட்டீங்கடா சாமி யாரடா நீ ஏய் யாரடாவா கொல்லிமலைக்குள்ள சின்ன கருப்பு கொல்லிமலை சட்டா கொல்லிமலை சட்டா அவனை சப்புடு கொடு சாமி யாரம் ஐயா ஏய் யாரே இது நீ வச்சிருக்கற ஏய் இருக்கட்டும் உன் பேர் என்ன கொல்லிமலைக்குள்ள சின்ன கருப்பு கொல்லிமலை காவலியா போ போ சாமி அரக்கனி அடிக்குறாங்கடா கொல்ல பக்கறாங்கடா நிரப்புடா நிரக்குடா அவர் இன்னொரு ரெடி அடி சாமி காலை சம்பளம் நான் தரேன் உனக்கு சரத்து சரத்து நாளைக்கு வா நாளைக்கு வா நீ கோயிலுக்கு போறேன் நாளைக்கு காலைல வாங்கிக்க என்ன வெட்டி பேசிருக்கீங்க அப்ப ரெண்டு பேரும் அரவில் வெட்டிக்கங்க அவனை வாயில போடு சாமி நூறுரூவா காசு தரேன் அடிக்காதையா சாமி லஞ்சம் வாங்க கூடாது நூறுரூவா தர்றாங்கிறதுக்காண்டி நீ அடிக்காம விடக்கூடாது அவனே தூங்கணும் மண்டையில கொண்ட என்னன்னு சொன்னியாமல என்ன அவர்கள் தூக்க சின்ன பருப்புங்கிறேன் தோரம் பருப்புங்கிறேன் உளுந்த பருப்புங்கிறேன் ஒரு வாரம் பத்து நாள் வரலைனா என்ன வேணும் பேசுவியா என்ன நீ சண்டைக்கு வாடா என்ன செய்ய போடு போட்டு சாமி நீட்ட இடிக்க கூடாது போட்டு சாமி ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க தாய் இந்த அந்த பையனே அவர் வீட்டில் தூங்கிட்டாரு ஆமா வரமாட்டார் ஏன் பாடா போட பேசுற சாமி போடு சாமி அவனே பக்கத்துல தான் இருக்குது என்னடா நான் வேற மூட்டில் இருக்கிறேன் அண்ணா நீ ஒரு வேலை வாத்திருக்கிற நீ நாடகத்துக்கு வந்ததுக்கு இன்னைக்கு ஒரு வேலை வாத்திருக்கிற இப்படி ஒரு பொம்பளை கொண்டாந்து விட்டா எவனுக்கு ஆசை வராது சிரிக்காது எரிச்சல் இருக்கிறேன் ஆஹா என்ன ஒரு சத்தம் வரக்கூடாது எப்பா மிருதங்கிட்ட நொட்டுன்னு தட்டினா உனக்கு முகர கொத்தா குத்தி தெரிஞ்சிடணும் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகையடா பேசாத பொம்பளை பிள்ளைய வர்ணிக்கும் போது பேசாதீடா நான் சொல்லி தரேன்டா எனக்கு தெரியுமாடா பொருடா ஆடி வெள்ளக்கார வேளாகி நீ உள்ளக்காரியாடா ஆடி வெள்ளக்கார வேளாகி நீ உள்ளக்காரியாடா எதை வச்சு ஏனஞ்ச நீ தொலைச்ச எயிட்டி வச்சு தொலைச்சிருக்கலாம் பிரஷர் மாத்திரை போடுறாடி ஆஹா என்ன ஒரு உதடு ஆஹா திராட்சை பழம் கரும் திராட்சை போல இருக்கின்றதா ஆஹா நீ போ நான் யாரனு தெரிந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டாய் உனக்கு அழிவு நெருங்கிவிட்டு
சாமி அது வேற பக்கத்துல விதிக்கிற போயிட போது மொத்தமா வீணா என் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாதே இப்ப நீ எதுக்கடா கீழே விழுந்த அட சாமி விட்டு சாமி செத்துற போற சாமி நீ குறி பார்த்து வேற பக்கம் பீச்சிருக்கிற அதை நெஞ்சு ஏ விழுந்த கீழே குரல் சாரிதத்தை கேட்டதுமே இருக்கு அப்படியே மயங்கி ஓ நீ செய்த தவறுக்கெல்லாம் என் கால் விந்து மன்னிப்பு கேட்டு ஓடி ஓடி ஓடியா அப்ப அப்ப சொரியா தான் இருக்கு மக்களுக்கும் விழா கம்பிகார்களுக்கும் ஒரு முக்கியஸ்தர்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் அருமை அன்பு உள்ளம் இந்நாடக அமைப்பாளர் பொன்னுசாமி அண்ணன் அவருடைய கலைக்குழுமத்தை சார்பாகவும் விருதங்க சக்கரவர்த்தி கே நயினா கோபிநாதன் அவருடைய கலைக்குழு சார்பாகவும் எங்களுடைய சார்பாக நன்றி நன்றி வணக்கம் அது மட்டுமன்றி எங்களுக்கு விடியவரை இந்த நாடகத்தின் நேரடி ஒளிபரம் செய்து கொண்டிருந்த அருமை அன்பு உள்ளங்கள் விஎஸ்கே அருமை அன்பு உள்ளம் சுந்தரன் அண்ணன் அவர்களுக்கும் சக்தி மிருகன் ஆடியோ சக்தி 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 மிருகன் ஆடியோ உரிமையாளருக்கும் விடியுமறை புன்னகை சிறப்புடன் பணியாற்றிய அன்பு சகோதர நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களது கலைக்கிழமை சார்பாக நன்றி நன்றி நன்றிகாரா வணக்க 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 அன்பெண்ணும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேனாரே ஆசகனும் நெய்